Praise the Lord. கர்த்தரை துதிப்போம். தேவனை புகழ, தேவனை பாட, தேவனை ஆராதிக்க ஒவ்வொரு முறையும் நமக்கு அவர் நல்ல வாய்ப்புகளை தருகிறார். நமக்கு தேவன் நல்ல தகப்பனாய் இருப்பதற்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உலக பிரகாரமாக ஒருவேளை ஒரு சிலருக்கு தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த தேவன் நமக்கு ஒரு நல்ல தகப்பன். தகப்பன் இருந்தாலும் அவரால் எனக்கு பெரிய அளவில் உதவி செய்ய முடியாத நிலையில் அவர் இருக்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு வசதி கிடையாது, அந்த அளவுக்கு அவருக்கு உலக அனுபவம், அறிவு, பலம் இல்லை. மற்ற தகப்பனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னுடைய தகப்பனார் கொஞ்சம் குறைவான ஒரு நபர் தான். அப்படி ஆதங்கப்படுகிற ஒரு சிலர் இருக்கலாம். நான் இந்த தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர். இவர் எல்லாம் செய்யும் தேவன். தகப்பன் செய்ய முடியாததை, தகப்பனால் செய்யக்கூடாமல் இருக்கிறத இவர் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பான்னு ஒருத்தர் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை என்ற சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆனால் இந்த தேவன், அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார், அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார், இரக்கம் நிறைந்த தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அவர் பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவர், மற்றும் எல்லாம் எனக்கு அவர் தான். இந்த வானம் மாறலாம், அந்த பூமி மாறலாம், ஆனால் அவர் எனக்கு ஒரு நாளும் மாறவே மாட்டார். ஒரு வார்த்தை நிச்சயம் மாறவே மாறாது. அதெல்லாம் புரிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாயிரே, இயேசுவே எந்த நாயிரே, எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் நல்லா பாடுங்க. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீர், உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீர், உயிர் தந்த தெய்வம் நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாயிரே, இயேசுவே எந்த நாயிரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வம் நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே இயேசுவே எந்த நாயிரே, இயேசுவே எந்த நாயிரே,
தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு அருகிறார் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு அருகிறார் தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாபரம் நீரே என் தாரகம் நீரே தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாபரம் நீரே என் தாரகம் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் தகப்பனை உயர்த்துங்க தகப்பனை துதிங்க இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே எந்த காலத்திலும் மாறாத தகப்பன் தாங்கி சுமக்கும் தகப்பன் ஏந்துகிற தகப்பன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் ஓ ஜீசஸ் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் நல்ல கரங்களை தட்டி இந்த தகப்பனுக்காக இந்த அன்புள்ள தகப்பனுக்காக இந்த இரக்கமுள்ள தகப்பனுக்காக உண்மையாய் நம்மை நேசிக்கும் தகப்பனுக்காக ஹல்லேலூயா நம்மை எல்லாம் பிள்ளைகளாய் மாற்றின அந்த தகப்பனை துதிப்போம் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்த தகப்பனே நீர் வாழ்க ராஜா ஓ ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா நன்றி நன்றி Thank you, Jesus. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசப்பா தான் என்னுடைய தகப்பன் அல்லேலூயா என் தகப்பனை காட்டிலும் உலகத்தில் எனக்கு இருக்கும் தகப்பனை காட்டிலும் இயேசப்பா மேலானவர் எத்தனை பேரால் உண்மையில சொல்ல முடியும் எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் தான் ஆனால் எங்கள் அப்பாவை காட்டிலும் இயேசு ரொம்ப நல்லவர் அல்லேலூயா எங்கள் அப்பா என்னை அதிகமாக நேசிக்கிறவர் தான் ஆனால் அதை காட்டிலும் இயேசப்பா என்னை அதிகமாக நேசிக்கிறார் என் மேலே பாசம் இறக்கம் பரிவு அக்கறை கரிசனை எல்லாம் எங்கள் அப்பாட்ட எனக்கு தாராளமாக கிடைக்கும் உண்மை தான் ஆனால் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் இயேசப்பாவுடைய இறக்கம் பெரியது அவருடைய அன்பு பெரியது அவருடைய கரிசனை பெரியது அவருடைய பாசம் பெரியது அவர் என்னை விசாரிக்கிறதே வித்தியாசம்தான் அல்லேலூயா சில நேரத்தில் எங்கள் அப்பா கூட என்ன புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் என் உணர்வுகளை அறிந்து கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் இந்த இயேசப்பா என் உணர்வுகளை அறிந்தவர் என் எண்ணங்களை புரிந்தவர் அதனால் நான் பாட போகிறேன் என் தகப்பன் நீர்தான் ஐயா எல்லாமே பார்த்து கொள்வேன் அல்லேலூயா அதனால் எனக்கு என்ன தேவை எப்போ தேவை இதெல்லாம் நான் சொல்லி அவர் அறிகிறவர் அல்ல நான் சொல்லாமலே அவர் அறிந்திருக்கிறார் நான் கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் அவர் தந்து நான் அனுபவிக்கிறது அல்ல நான் கேட்கறதுக்கு முன்பதாகவே எனக்கு கொடுக்கிறவர் அல்லேலூயா என் தகப்பன் நீர்தான் ஐயா எல்லாமே பார்த்து கொள்வீ என் தகப்பன் நீர்தான் ஐயா எல்லாமே பார்த்து கொள்வீ எப்போதும்
எவ்வேளையும் உன் கிருபை என்னை தொடரும் எப்போதும் எவ்வேளையும் உன் கிருபை என்னை தொடரும் என் தகப்பன் நீதானையா எல்லாமே அல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க என் தகப்பன் நீதானையா எல்லாமே பார்த்து கொள்வீ மாண்பு மிக்கவர் நீதானே மிகவும் பெரியவர் நீதானே மாண்பு மிக்கவர் நீதானே மிகவும் பெரியவர் நீதானே உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு உயிருள்ள நாளெல்லாம் ஆமென் என் தகப்பன் நீதானையா எல்லாமே பார்த்து கொள்வீ என் தகப்பன் நீதானையா ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீ அருகின்றீ ஏற்ற வேளையில் ஆகாரம் நீ அருகின்றீ உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி பாடுவோ பலத்தோடு உயிருள்ள நாளெல்லா உயிருள்ள நாளெல்லா என் தகப்பன் நீதானையா எல்லாமே பார்த்து கொள்வீ ஆமே ஓ தாழ்ந்தோரை நீ உயர்த்துகிறீ விழுந்தவரை நீ தூக்குகிறீ தாழ்ந்தோரை நீ உயர்த்துகிறீ விழுந்தவரை நீ தூக்குகிறீ உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு பலத்தோடு உயிருள்ள நாளெல்லா உயிருள்ள நாளெல்லா என் தகப்பன் நீதானையா எல்லாமே பார்த்து கொள்வீ என் தகப்பன் நீதானையா ஆமே நம்புறவங்க கரங்களை தட்டி என்னுடைய தகப்பன் நீங்க தான்ப்பா எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீ என் தேவைகளை நீர் பார்த்து கொள்வீ ஆமென் என்னுடைய பயங்களை நீர் அகற்றி போடுவீ என்னுடைய வாழ்க்கைக்கு நீர் முழு பொறுப்பை எடுத்துக் கொள்வீ நீர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறபடியினோ நான் எதற்கும் பயப்படுவதில்லை நான் எதற்கும் அஞ்சுவதில்லை கலங்குவதில்லை எங்க அப்பா நீங்க இருக்கீங்க ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா இயேசுபாமுக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா நன்றி தேவ பிள்ளைகளே நம்ம அப்பா தகப்பனே அப்படிலாம் சொல்றோம் அப்படின்னா சும்மா இல்ல அப்படியே அவர் இருக்கிறார் அவருக்கு பல நாமங்கள் உண்டு அதில் அப்பா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அது உரிமை அல்லேலூயா பழைய ஏற்பாட்டில் தேவன் மிகுந்த பயபக்திக்குரியவராய் அவர்கிட்ட வரணும் அப்படின்னாலே பயந்தான் ஆனால் என்னைக்கு இயேசு
இந்த பூமிக்கு வந்தாரோ பிதா ரொம்ப அன்புள்ளவர், மனுக்குலத்தை அதிகமாய் நேசிக்கிறவர். அது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். தேவனுடைய அன்பு ஒரு தகப்பனுடைய அன்பாக வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். இந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை யார்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்பா வீட்டில் இருந்தா நமக்கு எதற்குமே என்ன கிடையாது, பயமே கிடையாது. கதவு திறந்திருந்தாலும் பயம் கிடையாது, கதவு பூட்டி இருந்தாலும் பயம், காலையிலையா இருந்தாலும் பயம் கிடையாது, ராத்திரியா இருந்தாலும், சத்துரு வந்தாலும் பயம் கிடையாது, வரலனாலும் பயம் கிடையாது. ஏன்னா யார் இருக்கா, அப்பா இருக்காங்க, அவங்க பார்த்து கொள்வாங்க. அல்லேலூயா, ஆமென். அதனால ஆண்டவர் நமக்காக பேச முடியாத இடத்துலலாம் பேசுவார், செயல்பட முடியாத இடத்துலலாம் செயல்படும். ஒரு அப்பா தானே எல்லா இடத்துக்கும் போறாங்க பிள்ளைக்காக, ஆமென். பிள்ளை காரியத்திற்காக ஒரு தகப்பன் தானே எல்லா இடத்துக்கும் போறாங்க, எல்லாத்தையும் முன்னின்று நடத்துறாங்க. அதே போல இந்த தேவன் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல தகப்பனாக உங்களை நடத்துவார். அவர் நடத்துவார்னா பிள்ளை தலை நிமிர்ந்து இருக்கிறது தகப்பனுக்கு ஆசீர்வாதமா, தலை குனிஞ்சு இருக்கிறது அவருக்கு பெருமையா, தலை நிமிர்ந்து இருப்பது. அப்ப என் பிள்ளை உயர்ந்த நிலையில் இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும், மேன்மையா இருக்கணும்னு சொல்லி ஒரு தகப்பன் விரும்புவதை காட்டிலும் பல மடங்கு யார் விரும்புறா, நேசப்பா உங்களை நேசிச்சு விரும்புகிறான். நீங்கள் ஒரு நாளும் தலை குனியக்கூடாது, ஒரு இடத்துலையும் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, ஒன்றுக்கும் நீங்கள் கலங்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நமக்கு கேடகமா மறைவிடமா இருக்கிறார். அதனால் உரிமையாக பாட போகிறோம், தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர். எதிர் எவ்வளோ பேர் இருந்தாலும் நீங்கள் என் கூட இருக்கீங்கப்பா. அல்லேலூயா. நான் படுத்து நித்திரை செஞ்சாலும் நீங்கள் என் கூட இருக்கிறதுனால சுகமாக நான் தூங்குவேன். அல்லேலூயா. வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் போராட்டம் பிரச்சனை இருந்தாலும் ஒன்றுக்கு நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. அல்லேலூயா. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர கேடகம் நீரே தலை நிமிர தலை நிமிர தலை நிமிர தகப்பனே தலை நிமிர தகப்பனே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுறே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுறே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. அச்சமில்லையே கலக்கமில்லையே, ஆமென். கலக்கமில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் ஆமே. தைரியமா பாடுங்க. கேடகம் நீரே தலை நிமிர, ஓ கேடகம் நீரே தலை நிமிர தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே ஆமே, தகப்பனே ஆமே.
தலை நிமிர தலை நிமிர தலை நிமிர நல்ல கைதட்டி என் தகப்பன் தேவன் என் தகப்பனாகிய இயேசு நிச்சயம் என்ன தலை நிமிர செய்வோம் என்னை ஆசீர்வதித்து என் சத்துருக்களுக்கு மத்தியில் என் தலையை உயர்த்துவோம் எனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளிலே அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்னை வழி நடத்துவார் என்னை தாங்குவார் என்னை ஏந்துவார் என்னை சுமப்பார் என்னை தப்புவிப்பார் அவர் எனக்காக யாவையும் செய்வார் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் விசுவாசிக்கிறவங்க நல்ல உற்சாகமா என் தகப்பனே எனக்காக யாவையும் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே Thank you, Appa. நன்றி 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா நல்லா சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா இந்த ஆண்டவரை நீங்க தகப்பனா பார்த்து பழகிட்டீங்கன்னா அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு ஆமென் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு தேராக மரித்தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் ஹல்லேலூயா ஆமென் உன் பக்க பலமா உடைய தகப்பனார் இருந்து தொழில எல்லா விதத்திலும் கைட் பண்ணிட்டு இருந்தார் ஆனா திடீரென்று அவருடைய மறைவு ஆபிரகாமுடைய வாழ்வில் சரிவை ஏற்படுத்தவில்லை அதோடு அவனுடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து போகவில்லை அதற்கு பிறகுதான் ஸ்பெஷல் காலிங் ஆமென் அதற்கு பிறகுதான் ப்ராமிசஸ் அதற்கப்புறம் தான் கவனன்ட் ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம் எனக்கு ஒரு தகப்பன் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து நித்திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று கர்த்தர் அவனை உயர்த்திட்டார் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாபு எப்படி மாத்திட்டாரு திரளான ஜாதிகளுக்கு தகப்பன ஆண்டவர் உயர்த்திட்டார் ஆமேன்னு சொல்லுங்க பாபு அல்லேலூயா தகப்பன் வீட்டில் இருக்க முடியல ஒரு கோலம் கையுமா தான் ஓடி போனான் யாக்கோபு அதனால தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் தனக்கு இல்லைன்னு சொல்லி அங்கலாய்க்க கர்த்தர் விடவே இல்லை ஆண்டவர் அங்கேயும் அவனை ஆசீர்வதித்து பழுக செய்தார் பெருக செய்தார் அவனை ஆசீர்வதித்தார் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம் அவனுடைய தகப்பனுக்கு இருந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் இவனுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருந்தது அல்லேலூயா ஒரு யோசேப்பு தகப்பனோடு ரொம்ப இணைந்திருந்தான் அன்பினால் பிணைக்கப்பட்டிருந்தான் சூழ்நிலை பிரித்தது சந்தர்ப்பங்கள் அவர்கள் இணைந்திருப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை அநேக வருடங்கள் மிகுந்த வருத்தத்தில் தன்னுடைய நாட்களை செலவு செஞ்சிட்டு ஆனாலும் ஒரு நாள் வந்தபோது அவன் சொல்றான் என் தகப்பன் வீட்டை குறித்த வருத்தத்தெல்லாம் கர்த்தர் எனக்கு மறக்க செய்தார் அப்ப அந்த பிரிவு அந்த வேதனை அந்த காயம் அந்த கஷ்டம் அது எந்த விதத்தில் அவனுடைய வாழ்க்கையை பாதிக்க ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே இல்லை அல்லேலூயா அல்லேலூயா தகப்பன் கிடையாது தாய் கிடையாது ஆதரவற்ற நிலையில தான் எஸ்தர் ஒரு அடாப்டட் சில்ட்ரனா சைல்டா வளர்க்கப்பட்டார் ஆனால் கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சதுனால 127 நாடுகளுக்கு அவர் ஆணியா மாறிட்டார் ஒரு ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா பிறந்து 3 மாதம் தான் வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது சட்டம் அனுமதிக்கலை நைல் நதியில் போடப்பட்ட மோசே அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் தாயின் இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு தகப்பனிடத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனால் நல்ல அவர்களை அறிந்து அவர்களோடு பழக அந்த வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும்போது அதெல்லாம் கட் பண்ணப்பட்டது இனி அப்படிலாம் உங்கள் அப்பாவெல்லாம் போய் என்ன செய்ய முடியாது பார்த்துட்டு வர முடியாது அப்பா வீட்டுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது போக முடியாது ஒரு ஹாய் பாயெல்லாம் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது என்கிற நிலை தான் மோசைக்கு என்ன செய்தது இருந்தது ஆனால் அந்த மோசையை 500,000 பேருக்கு தகப்பன் ஆண்டவர் மாற்றிட்டா இருப்பார் எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்து அவனை மகிமைப்படுத்தினா இருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம் ஆராதிச்சுட்டு இருக்கோம் உலக பிரகாரமான இந்த வாழ்க்கையில் எந்த இழப்புகளும் எந்த ஏமாற்றங்களும் எந்த தோல்விகளும் நம்முடைய வாழ்வை தடுமாற செய்யவோ ஸ்தம்பிக்க செய்யவோ
முடியவே முடியாது. அதனால இந்த ஆண்டவரே உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா, உங்களை அப்பான்னு மனசார என்ன செய்வேன் கூப்பிடுவோம்ப்பா. வாயார நான் என்ன செய்வேன் அப்பான்னு உங்களை சொல்லுவான் ஆண்டவர். நான் உங்களை சொல்றதுக்கு நீங்க 100% உறுதியா இருக்கீங்க, தகுதியா இருக்கீங்க, அதற்கு பாத்திரமா இருக்கீங்க. என் வாழ்க்கையில நீங்க என்ன நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நான் பார்க்கும்போது மனசார நான் உங்களை அப்பான்னு சொல்லுவோம்ப்பா. அல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம் தோளில் என்னை சுமந்தத பார்த்தா என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா மனசார சொல்லுங்க அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை ஏந்துவதும் இயேசுவே உரிமையா சொல்லுங்க உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா
அப்பான்னு கூப்பிடுவே. தேங்க்யூ அப்பா. அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான். இந்த ஆண்டவர் உங்களை ஏமாத்தவே மாட்டார். அப்பான்னு கூப்பிட்டான். உலக பிரகாரமான ஒரு தகப்பன். ஏதாவது என்கிட்ட என் பிள்ளை கேட்டுருவாங்களோன்னு சொல்லி பயந்து உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த தெய்வம், இந்த உண்மையான தகப்பன் உங்களை அவாய்ட் பண்ண மாட்டார். விரும்பி வருவார். உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவர் கேட்பார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். அக்சால் திருமணமாகி தன்னுடைய கணவனாரோடு கிளம்பியாச்சு, வண்டியிலலாம் ஏறியாச்சு. ஆனால் கணவர்கிட்ட உத்தரவு கேட்டு எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வா. அவர் அனுமதி கொடுத்தோன்னு இறங்கி வர்றாங்க. அப்பாவை பார்த்து கேட்குறாங்க, வறட்சியான நிலங்களை எனக்கு நீங்கள் தந்திருக்கீங்க, எனக்கு செழிப்பான இடங்கள்லாம் வேணும். ஆமே. காலேபி ஏற்கனவே நிறையா சம்பாதிச்சவர், மலை நாட்டை சம்பாதிச்சவர், செழிப்பான இடங்களுக்கு சொந்தக்காரர். 85 வயசுலையும் ராட்சதர்களை துரத்தி அடித்த மாவீரன். அவருடைய மகன் சும்மா அனுப்புவாரா, நிறைய கொடுத்து அனுப்புகிறார். என்னம்மா உனக்கு ஆசை, கொஞ்சமாக இருக்குது பேராசைப்படுற அப்படி சொல்லலை. ஏற்கனவே கொடுத்த உனக்கு போதாதா, இன்னும் என்ன கேட்குற அப்படி என்ன செய்யல. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நான் கொடுக்க வேண்டாமா? அந்த பங்கெல்லாம் நீனே வாங்கிட்டு போயிட்டா நான் என்ன செய்யறது அப்படி என்ன செய்யல சொல்லலை. அதற்கு பதிலாக மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் செழிப்பான இடத்தெல்லாம் கொடுத்தாராம். ராமின் சொல்லுங்க பாப்போம். உலக பிரகாரமான ஒரு தகப்பனால எக்ஸ்ட்ராவா நிறைய கொடுக்க முடியும்னா, இன்னைக்கு ஏகோவா ஈரையா இருக்கிற தந்தையாம் தெய்வம் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரா? கேட்கறது மட்டும் கொடுப்பாரா? கேட்காததையும் கொடுப்பார். நீங்க கேட்டதை கூட நீங்க நினைச்ச மாதிரி இல்லை, அதை காட்டில அதிகமா தான் அவர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அதனால உரிமையா கையை உயர்த்தி, நீங்க எனக்கு தகப்பனா இருக்கும்போது நான் எதுக்கு மற்ற ஆளுகளை எதிர்பார்க்கணும்? நான் ஏன் மற்றவர்கள் முகத்தை பார்க்கணும், மற்றவங்க கரத்தை பார்க்கணும், மற்றவங்கள்ட்ட போய் நிற்கணும்? நீங்க யெகோவா ஈரேயாய் எனக்கு தந்தையாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீங்க எனக்கு போதும்ப்பா, நீங்க அப்பாவா இருக்கீங்க அது எனக்கு போதும். இந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பனை காட்டிலும் மேலானவரா நீங்க இருக்கிறதுனால அது போதும். ஒரு காலேபால தன்னுடைய மகளுடைய விருப்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை கொடுத்து நிறைவேற்ற முடியுமானால், நான் உண்மையா உங்களை தகப்பனா நினைக்கிறேன், என் விருப்பத்தையும் நீங்க நிறைவேற்ற வல்லவ. ஆண்டவர் பார்த்து எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இந்த தகப்பன் நீங்க மட்டும் எனக்கு போதும். உண்மையா சொல்லிடுவீங்களா? அங்கிலோ ஏகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளா சுகமானோ. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பே, என் தேவையெல்லாம் சந்திப்பேன். ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. கைகளை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. பரலோக தகப்பனே, இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறபடினா உங்களை நான் நோக்கி பார்க்க,
உங்க கரத்தை நான் எதிர்பார்க்கிறேன். தேவ பிள்ளைகளாய் நாங்கள் எல்லாரும் இணைந்து நீர் எங்களுக்கு போதும் என்று நாங்கள் உண்மையாய் அறிக்கை எடுக்கிறோம். இந்த வார்த்தையை சொன்ன ஒவ்வொருவருக்கும் பயாலஜிக்கல் ஃபாதர் செய்கிறத காட்டிலும், இந்த உலக பிரகாரமான தகப்பன் செய்கிறத காட்டிலும் நிறைய நன்மைகளை செஞ்சிருங்கப்பா. அவங்க விருப்பங்களை நிறைவேற்றிருங்கப்பா. உங்களுடைய தேவைகளுக்கு நீ போதுமானவராக இருந்திருங்கப்பா. அவங்கள ஆசீர்வதித்து மனங்குளிர பண்ணுங்கப்பா. என்ன காரியமாக இருந்தாலும் என் தகப்பன் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை இன்னைக்கு அவங்களுக்கு வந்திருக்கிறபடினால நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க. சகல கனமும் துதியும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஃபார் ப்ரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.